ஸோ வெல்கம் பேக் டு எபிசோட். பார்க்க போனா காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். முத்தையா படம், ஸோ இட்ஸ் கோன் பி கிராமத்து படம். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. டீசர் ஆக்சுவலாக நல்லாவே இருந்துச்சு. ஆர்யாவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த ரோல். ஆக்சுவலாக அவருக்கு ஷூட் ஆனிச்சு, நல்லா பில்டப்பாக செம்மையாக இருக்காது, தாடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்தப்போ ரியாக்ட் பண்ண முடியாதனால அதனால் வாங்க இப்போ பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 3, 2, 1 கோ. வாகனரை பொறுத்த வரைக்கும் ஆப்ப நாடு சபையும் ஜமாத்தும் சேர்ந்து முடிவு எடுத்தாதான் எந்த ஒரு பொது பிரச்சனையும் தீர்மானம் நிறைவேற்ற முடியும். ஒரு தேத்துல தாலி ஏறதுக்குள்ள ஊருக்குள்ள பல பேருக்குள்ள தாலி இறங்கிரும் போட்டிருக்க. பேசாம நாங்க சொல்ற கேளு, கேட்டா உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது. நான் யார கல்யாணம் பண்ணணும் பண்ண கூடாதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். உயிரே போனாலும் நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கதாத்தா. மதுரை ஜெயில அவ யார பார்க்க போறா? காதர் பாஷா என்று முத்துராம. ஏய் யாரா நீ? ஊர்ல புந்த ஒரு மணி நேரத்துல மூணு முக்கியமான தலைகட்டுகளை அடிச்சிருக்க. மாசா இருக்காரு, நல்லா இருக்கு அவருக்கு, ஆச்சு செட் ஆகுது. அச்சா அந்த காதர் பையன் இருக்கிற வரைக்கும் பாகடி இருக்கல ஒருபடி மண்ணை கூட நம்மளால எடுக்க முடியாது. ஊரு எங்க ஊரு? உங்ககிட்ட இருக்கிறது வெறும் 200 ஓட்டு. இதுக்காண்டி ஜமாத்துக்கிட்ட நாங்க எது கேட்கணும்? இனிமேல் பாகனேரி ஒண்ணு இல்ல, ரெண்டு தான். பாகிர தனித்தனியா நின்னா தண்ணிதே காட்டுவாங்க, கூடி நின்னாத்தே அடுத்தவே கொலையா இருக்க முடியும். சினிமாகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. எங்களுக்கு கர்வம் கௌரவம் மட்டும்தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். நாட்டுல இருக்க சட்டம் நமக்கு உதவுமான்னு தெரியல. நாட்டு சட்டம் தான் நமக்கு உதவி செய்யும். பேரு மாறினாலும் ஊர் மாறாது, உறவு மாறாது. இங்க இருக்க செய்யறது அங்க செய்யதா இருக்கான், கருப்பியாதான் காதலா இருக்கான். இங்க இருக்கிறவங்க மார்க்கத்தை தான் மாத்திருக்காங்க, மண்ண மாத்தல. அரியும் சிவன் ஒண்ணு, அது அறியாத வாயில மண்ணுங்கிறது இப்ப தேவையில்லை. ஒண்ணு, அது அறியாத வாயில மண்ணுங்கிறது இப்ப தேவை. சூப்பர் மியூசிக்கு. யார் மியூசிக்? டீமான சூப்பர் மியூசிக்கு. யார் மியூசிக்? யார் மியூசிக்? ஜிவி மியூசிக்கா? ஜிவி மியூசிக்கா? சூப்பர் மியூசிக்ங்க, செம்மையாக இருந்துச்சு. நடுவில் போட்ட ஆர்யாக்கு இன்ட்ரோ போட்ட பீஜியம் நல்லாச்சு. கடைசி அந்த ஃபைட் சீனில் அந்த ஒரு மாதிரி ஒரு தந்தனானே பீஜியம் போட்டு சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக செட் ஆனிச்சு. சரி சார், ஜிவி எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ட்ரெய்லரு ஹானஸ்டாக சொல்லிடுறேன், நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் கழித்து இது வந்து ஓ முத்தைய படமா அப்படின்ற மாதிரி முடியும் போது, ஓ இது முத்தைய படமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு வந்து விருமன் கூட அந்த படம் ஹிட் ஆனப்போ நான் போய் தேட்டரில் பார்த்தப்ப புதுசாக ஒன்றுமே இல்லையே, கார்த்தி இருக்கிறனால நல்லாயிருக்கு படத்தில் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சே தவிர, மற்றபடி எனக்கு விருமன் பெருசாக அப்படி ஒன்றும் இந்த மாதிரி கார்த்தி இருந்தனால ஃபுல் படம் நான் பார்த்துட்டேன். ஆனால் கடைசியில் அனதர் முத்தையா படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் இது வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோங்க, இது கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் கண்டென்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சீரியஸாக எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு ஏதோ இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு தோணுது. ஆரியா அவன் சூப்பராக கேரி பண்ணுறாரு அந்த கேரக்டரை, செம்மையாக இருக்கு அவருக்கு. அந்த பாடிக்கு அந்த கருப்பு வேட்டி கருப்பு சட்டை வேறு லெவலில் இருக்கார், அழகாக கேரி பண்ணுறாரு, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஏன் இன்றைக்கி பார்த்த எல்லா ட்ரெய்லரும் நல்லா இருக்குன்னு தெரியல, எல்லாமே ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது கூட ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைக்கி நான் என்னென்ன பார்த்தா நான் சொல்கிறேன்னு, நான் இன்றைக்கி வந்து கிலர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் பார்த்தேன், கழுவேத்தி மூர்க்கன் பார்த்தேன், இன்ஸ்ட்ரக்ஷன் 2 பார்த்தேன், மிஷன் இம்பாசிபிள் பார்த்தேன், மாமன்னன் பாட்டு கேட்டேன், இப்போ காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் ட்ரெய்லர் பார்த்தேன். எல்லாமே நான் நினச்சதை விட ஒரு படி மேலே தான் இருந்துச்சு. சீரியஸாக நான் பார்த்தேன், எல்லாமே அப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. ஆச்சாட்டில் ஒரு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ராமிசிங்காக இருக்குது ட்ரெய்லர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, அந்த ரிலிஜன் கிளாஷு சொன்னால் பாருங்கள் கடைசி, அங்கே தான் நான் ஓகே ஐம் பயங்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண்ணுன்றது இப்போ தேவையில்லை. ஐயனாரும் அல்லாவும் ஒன்று, இப்போ அறியாத வாயில் மண் அதுதான் இப்போ தேவை அப்படின்றப்ப சூப்பர் சூப்பர் செம நல்லா இருந்துச்சு. அது வந்து பொன்னியின் செல்வன் புக்கிலேருந்து எடுத்த டைலாகாக இருந்தாலும்
அதை அவங்க யூஸ் பண்ண விதம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சீரியஸாக ஜெனுவினாக சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு, ஜென்வினாக நல்லா இருந்துச்சு. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஆரியாக்கு அந்த ரோல் சூப்பராக இருக்குது, அவர் இருக்கிறனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு ட்ரெய்லர், ரொம்பவே நல்லாயிருக்கு. வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணி கொடுப்போம், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.